ஆரோக்கியம், நிம்மதி, சந்தோஷம் இந்த உலகத்திற்கே கிடைக்கட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குதிகாலுக்கான பாயிண்ட். எங்களுடைய சித்த மருத்துவத்துக்கு மூத்த மருத்துவமான சிந்தாமணி மருத்துவத்துல இருந்து உங்களுக்கு குறிப்புகள் தந்துட்டு இருக்கோம். இது செங்கலை எடுத்துக்கிறங்க. செங்கலை வந்து நல்லா அடுப்புல போட்டு நல்லா சூடு பண்ணிடணும். நல்லா சூடு பண்ணி இதுல வந்து எருக்கலை செடி இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து பழுத்த எருக்கலை செடியோட இலையை எடுத்து அந்த செங்கல் மேல அடுக்கிக்கிட்டு உங்களுக்கு வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வந்து வலி ரொம்ப இருக்கோ அந்த இடத்துல வந்து நல்லா காலை வச்சு நல்லா உங்களுக்கு வந்து பொறுக்க பொறுக்க சூடு பொறுக்க பொறுக்க காலை எடுத்து எடுத்து நீங்க வந்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வலி குறையும் சரிங்களா. உங்களுக்கு வந்து வலி உடனே தீர்வு வேணும்னு சொன்னா வர்ம புள்ளி இருக்கு தம்பி படுப்போம். உப்பு கொத்தி எலும்புல இருந்து நம்ம வந்து குதிகால் வர்மம் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தூண்டோம்னா எப்படிப்பட்ட குதிகால் வலியும் போயிடும். இங்க பாருங்க, நிறைய பேர் உடல் பர்மனா இருந்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து அந்த எலும்பு தெரியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த கையை வந்து இப்படி உள்ளங்கையை வந்து பின்னாடி வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு விரல் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டு விரல வந்து நண்டுபிடி மாதிரி இப்படி பிடிச்சு அடுத்த கையை சப்போர்ட் பண்ணி இப்படி இழுக்கணும். எப்படி இழுக்கணும், இழுத்தீங்கன்னா எப்படிப்பட்ட குதிகால் வலியும் போயிடும். எங்களுடைய ராசி ஹெல்த் எஜுகேஷனோட சென்டரோட நோக்கமே பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறதாங்க. தயவு செய்து கீழே உள்ள சிகப்பு பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், நிம்மதியா இருப்போம். நன்றி, வணக்கம்.